முதல் வணக்கம் நேயர்களுக்கு தமிழ் வணக்கம். நான் உங்கள் ராஜ்மோகன். உலகம் முழுக்க அரசியல் இருக்குங்க. அரசியலுக்குள்ளதான் இந்த உலகமே இருக்கு. ரெண்டு அரசியல்வாதிங்க சந்திச்சுக்கிட்டாங்களாம். ஒரு வெளிநாட்டு அரசியல்வாதி வந்து நம்ம நாட்டு அரசியல்வாதி கிட்ட சொன்னார், அதை பத்தியா அங்க பார், அவர் பெரிய பாலம் கட்டினார், அந்த பெரிய பாலத்தை கட்டி முடிச்சதால இந்த ஊர்ல எனக்கு நல்ல பேர் வந்தது, எனக்கு பெரிய பதவிகள் வந்தது, அதனால என்னுடைய சம்பளம் வந்தது, அதன் மூலமாக கட்டின மாளிகை தான் இது அப்படின்னாராம். நம்பூர் அரசியல்வாதி ஒரு போடு போட்டாராம், எங்க ஊருக்கு வரும்போது நீங்க சொல்லுங்கன்னு. நம்பூருக்கு வந்த வெளிநாட்டு அரசியல்வாதியை நம்ம அரசியல்வாதி கூட்டு போய், அதை பத்தியா அங்க ஒரு பாலம் தெரியுதா பத்தியா அப்படின்னு கேட்டாராம். வெளிநாட்டு அரசியல்வாதி கன்ஃபியூஸ் ஆயிட்டாரா, எப்பா கண்ணு கிட்ட தூரம் வரைக்கும் பாலம்னு ஒண்ணு தெரியலையே, அந்த பாலத்தை கட்டாம விட்டதாலதான் இங்க பத்தியா எனக்கு ஒரு மாளிகை வந்திருக்குன்னு நம்ம ஊர் அரசியல்வாதி சொன்னதா ஒரு நகைச்சுவைக்காக நம்ம தலைவர்களை பத்தி, நம்ம ஊர் அரசியலை பத்தி இந்த பத்திரிகையாளர்கள் வந்து ரொம்ப நகைச்சுவையா சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நகைச்சுவையான, சிரிக்க வைக்கக்கூடிய, சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு கதையை தான் நீங்க பார்க்க போறோம். ஒரு பெரிய அரசியல் தலைவருங்க, அவர் வீட்டுல அவருடைய பையனுக்கு, அந்த சின்ன பையன் 16 வயசு பையனுக்கு, அவனுக்கும் அரசியலுக்கு வரணும்னு ஒரு ஆசை. அப்பாட்ட போய், அப்பா அப்பா நானும் அரசியலுக்கு வரேன்ப்பா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அப்பா, ஏன்பா நானே அரசியலில் படிப்படியே அப்போதான் மேலே வந்துட்டு இருக்கேன், உனக்கு ஏன் இந்த வேலை, நீ தான் நல்லா படிக்கிறியே, மேலே படி, படித்து முடிச்சு நாட்டு மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ண. இல்லை இல்லைப்பா, எனக்கு அரசியலை வந்து நான் உடனே கற்றுக்கணும், நான் அரசியலுக்கு வந்தே ஆகணும். அப்பா சொன்னாரா, அதுக்கு நிறைய கல்வி இருக்கணும், அனுபவம் இருக்கணும், அதுக்கு நீ கற்றுக்கணும், ப்ராப்பராக கற்றுக்கிட்டு தான் வரணும். மகன் சொன்னால், நீ கற்றுக் கொடுப்பா, நீ கற்றுக் கொடுத்தினா நான் அதை கற்றுக்கிட்டு வந்துட போகிறேன். அப்பா சொன்னா, ஏன்ப்பா அது சம்மந்தப்பட்ட புக்ஸ்லாம் இப்போ கையில் இல்லை, எல்லாத்தையும் பரனில் வச்சுட்டா, நான் எடுக்கிறேன், நீ எனக்கு கற்றுக் கொடு, சும்மா சமாளிக்காத, சரி ஓகேவா, அந்த அலுமினியம் லேடர் எடு போடு, நான் பிடிச்சிக்கிறேன், நீ மேலே ஏறு, இன்றைக்கி அரசியலை கற்றுக்குவோம், மேலே இருக்க புக்ஸ்லாம் எடுனாரா. அப்பா பையன் அப்படியே சடாரன் மேலே ஏறி, அப்பா இந்த புக்கா, அடுத்து அப்பா இந்த புக்கா, அதுக்கும் உள்ள தோ உள்ள, அந்த சிகப்பு அட்டை போட்ட அந்த புக்கு தான் அப்படின்னு அப்பா சொல்லாமா. பையன் ஆல்மோஸ்ட் எட்டி எட்டி போய் அப்படியே கிட்ட போய் அந்த புக்கை தொட்டு, அப்பா எடுத்துறவா அப்படின்னு கேட்கும்போது, அந்த புக்கு தான் அப்பா அப்படின்னு சொல்லி அந்த புக்கை அவன் எடுக்க போகும்போது, இவர் அப்பா என்ன பண்ணாரா, சடார்னு அந்த லேடரை ஏனியை விட்டுட்டாரான். ஏனியை அப்படியே பேலன்ஸ் இல்லாமல் ஆட ஆரம்பிச்சதுல பையன் அந்த புக்கை விட்டுட்டானான். ஏனியும் விட்டு புக்கையும் விட்டதால நிலை தடுமாறி அங்கேருந்து தொப்புன்னு பையன் கீழே விழுந்து படார்னு அடிபட்டுச்சோம். அப்பா உன்னை நம்பி தானப்பா நான் மேலே ஏறி போனேன், அரசியல் கற்றுக்கணும்னு அவ்வளோ ஆசையாக வந்தேன், அரசியல் கற்றுக்கணும்னு ஆசையாக வந்தேன், என்ன இப்படி காலவாரி விட்டியாப்பா அப்படின்ட்டு அப்பா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா, மகனே இதுதான் அரசியலை நீ கற்றுக்க வேண்டிய பாலபாடம், எப்போ எவன் கால வாருவானே தெரியாது, எப்போதும் நீ உன்னை நம்பு, அடுத்தவனை நம்பாதேனாராம். உண்மையிலேயே அந்த அரசியல்வாதியினுடைய மகன் அன்னைக்கு பாடம் கற்றுக்கிட்டாருங்க. ஆனால் நாம தான் இன்னும் சரியான பாடத்தை கற்றுக்கொள்ளவே இல்லை. எப்போதும் எல்லோரும் நமக்கு நல்லதே செய்வாங்க நம்ம நம்புகிறோம், அப்படி இல்லை. இந்த உலகம் ரொம்ப வித்தியாசமானது, விசித்திரமானது. நாம 2 அடி முன்னாடி வச்சோம்னா நம்மளை 4 அடி பின்னாடி எடுக்கலாமா தான் நிறைய பேர் யோசிப்பாங்க. நம்ம முகத்துக்கு முன்னாடி சிரித்து சிரித்து பேசுவாங்க, ஆனால் முதுகு பின்னாடி போய் நம்மை கழித்து கொட்டுவாங்க. நம்மளை பற்றி எல்லாரும் நல்லா தான் பேசுவாங்க நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, உங்களை விட முட்டாள் யாருமே கிடையாது. ஆனால் அதற்காக நம்ம சூழ்ந்து போயிடக்கூடாது. ரொம்ப கவனமாக, ரொம்ப நாசுக்கா, ரொம்ப தெளிவாக, எப்படி ஒரு தண்ணியில் இருக்கக்கூடிய மீன் வந்து தண்ணீரை நம்பி அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குன்னு நினச்சிட்ருக்கோம், இல்லை அது தன்னை நம்பி நீந்துகிறது. தண்ணீர் குறைவான போது கூட எங்கே நீரோட்டம் அதிகமாக இருக்கிறதோ அங்கே நோக்கி பாய்கிறது. அதே போல் நீங்களும் அடுத்தவங்களை நம்பி வாழ்க்கையில் வாழாதீங்க. நமக்கிட்ட 4 பேர் வருவாங்க, நம்பாதீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆக சிறந்த பரிசு ஆயுதம் யார் தெரியுமா? நீங்கள் மட்டும்தான். நீங்கள் உங்களை நம்புங்க, வாழ்க்கை நல்லாயிருக்கும். இன்னைக்கு இந்த கதையோடு சந்தித்தோம். இன்னொரு நாள் இன்னொரு கதையோடு சந்திப்போம், சிந்திப்போம். நன்றி.